ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காது அப்போஸ் பவுல் தேமூத்த பார்த்து இதை எழுதுகிறார் சில மாதங்களுக்கு முன்பதாக இதுக்கு என்ன அர்த்தம் பிரதர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க நேற்றைய தினத்தில் கூட ஒரு சகோதரன் இதை குறித்து கேள்வி கேட்டிருந்தார் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் உன்னுடைய கைகளை வைக்காது எங்கே அந்த வசனம் இருக்கிறது ஒன்று தேத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது இதுக்கு அர்த்தம் என்ன இந்த வசனமும் கூட இன்றைக்கு சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இவ்வசனத்தை சிலர் எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்காவது வியாதி இருந்துச்சுன்னா நீங்க உடனே கையை வச்சு ஜெபிக்காதீங்க அந்த வியாதி உங்களுக்கு வந்துடும் சில ஊழியர்கள் கூட இப்படி போதித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது பிசாசை ஓட்டும் பொழுது அந்த பிசாசினுடைய தாக்கம் எங்களுக்கு வந்துவிடும் அதனாலதான் அப்போ சொன்ன பவுலே சொல்றாரு அவ்வளவு சீக்கிரமாக யார் மேலேயும் கையை வச்சிடக்கூடாது இதே மாதிரி போதைத்து சிலர் பார்த்தீங்களா உங்களுக்கு போராட்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது நான் கையை வச்சு ஜெபிச்சேன் அப்போ அந்த போராட்டம் இப்போ எனக்கு வந்துடுச்சு அதனால் ஆகவே நீங்கள் எனக்கு காணிக்க கொடுக்கணும் அதை நான் சரி பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் இப்படி எல்லாம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க செய்து இந்த மாதிரியான போதனைகளை நீங்கள் நம்ப வேண்டாம் அவர்கள் அறியாமையிலே செய்கிறார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன் எந்த ஒரு நபரையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கை வச்சு ஜெபிக்கிறதுனால அந்த வியாதி என்னமோ உங்களுக்கே வந்துடுற மாதிரி இந்த மாதிரியான போதனைகள் எல்லாம் வேதாகமத்தில் கிடையாது இதெல்லாம் வேறு சில மார்க்கத்திலிருந்து வந்தவைகளாக இருக்கலாம் அல்லது இவர்களுடைய கட்டுக்கதைகளாக இருக்கலாம் அப்படியானால் இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் எந்த வசனத்திற்கும் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அடிக்கடி சொல்கிறது மேலே கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க கான்டெக்ட் ஒரு சொற்சூட அமைவு அந்த இடத்திலே அப்போஸ் நான் இப்போ டோட்டலாக என்ன சொல்ல வர்றாருங்கிறத முழுமையாக வாசிச்சா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அது இந்த வசனத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே ரெண்டு வசனம் முன்னாடி இருந்து வாசிங்க அவர் எதை குறித்து பேசுகிறார் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் பாருங்களேன் பத்தொன்பதாவது வசனம் மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த மூப்பனானவன் யாரைக்கு சொல்றாருன்னா பாஸ்டரை சொல்றாரு ஒரு சபையில பாஸ்டருக்கு விரோதமாக ஏதாவது கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டு எழும்புமானால் வரலாம் பாஸ்டருக்கு விரோதமா யாரும் எந்த கம்பளை கொண்டே வரக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை ஏன்னா இந்த இடத்துல மூப்பனுக்கு விரோதமாய் கொண்டு வரக்கூடியதான எந்த ஒரு குற்றச்சாட்டானாலும் அதை விசாரிக்கும் போது ஒன்று இரண்டு சாட்சிகள் அவசியப்படுகிறார்கள் பாருங்க இப்போ மூப்பனுக்கு விரோதமாக யாராவது குற்றச்சாட்டை கொண்டு வந்தா மற்றவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு இரண்டு சாட்சி போதும் ஆனா நீ மூப்பனுக்குன்னு சொல்லும்போது ஒரு மூணு சாட்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்க ஏன்னா அவங்களுக்கு விரோதமா சில பேர் வேண்டுமென்றே என்ன செய்யலாம் பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடலாம் மற்றவர்களை நியாய தீர்க்கிற மாதிரி நீ என்ன செஞ்சிடக்கூடாது மூப்பர்களுக்கு நீ எந்த ஒரு டெசிஷனும் எடுத்துரக்கூடாது ஒரு மூணு சாட்சிகளை வைத்துக்கொள் ஆக மொத்தத்துல மூப்பனுக்கு விரோதமா என்ன செய்யலாம் மெய்ப்பனுக்கு விரோதமாக பிஷப்புக்கு விரோதமாக பாஸ்டருக்கு விரோதமாக அவர் குற்றச்சாட்டில் ஈடுபட்டால் ஒரு மூணு சாட்சிகளோடு அதை நாம என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் அவர் அவரை வந்து சபையை விட்டு நீக்க முடியும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அதைத்தான் சொல்லி கொண்டு வருகிறார் அடுத்து என்ன செய்யணும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இருபதாவது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் இன்னைக்கு நாம வந்து அப்படியே எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு செய்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஊழியன் ஒரு பாஸ்டர் ஒரு பிஷப் ஒரு பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு விட்டார் என்னமே நிறைய நான் பார்த்துருக்குறேன் இல்லாத ஒண்ணு சொல்லலை இது மாதிரி நடந்தா நீ கண்டி எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியோட நிரூபிக்கப்பட்டால் அவரை எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொண்டு சபையை விட்டு அனுப்பிட தான் வேற வழியே கிடையாதுங்க ஒருவேளை நான் அவர் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு உண்மையா மனம் திரும்பி வந்தால் கூட அவர் உடனடியாக பிரசங்க பீடத்தில் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை அவர் ஒரு விசுவாசியாக தாழ்மையாக பின்னாடி இருந்து கற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு அனைத்து இடங்கள்ல இதை பின்பற்றுவதே கிடையாது ஓகே அதுக்குள்ளாக நாம் போக விரும்பல நம்ம வசனத்துக்கு நாம வரலாம் சோ இந்த வசனத்தின் மூலமாக பவுல் என்ன சொல்ல வராரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு வராரு இதுதான் கான்டெக்ட் இந்த அடிப்படையில தான் இந்த வசனத்தை வாச்த்துட்டே வரணும் பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு நீ பச்சாபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கு முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் பத்திரா இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளை இடுகிறேன் நீ இதுல எந்த ஒரு பார்சியாலிட்டி படி எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் விசாரிக்கிறதற்கு முன்னாடி எதையும் தீர்ப்பு அழுதிவிடக் கூடாது ஆகவே இதை நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீ இதை செய்யும்படி கட்டளை இடுகிறேன் சொல்லிட்டு அடுத்து தான் இந்த வசனம் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தமான காத்துக்கொள் இதுதான் மேல இருக்கிற வசனத்தோடு ஒப்பிட்டு நாம கற்றுக்கொள்ளணும் கைகளை எதற்காக வைப்பார்கள் வேதாகமத்தில் இந்த கைகளை வைக்கக்கூடிய ஒரு முறைமை இருக்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நபர் ஒருத்தர் ஊழியத்தை அனுப்புவதற்காக ஊழியத்துக்கு அனுப்புவதற்காக அவர் மேலே கையை வச்சு அப்படி அனுப்பிவிடுவாங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இது இருக்கு ஆகிய பவுலுக்கே இந்த சபையில இருந்தவர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்ன அது வாஸ்து காமிக்கிறோம் பாருங்க அப்போசர் பதிமூணாம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிறைனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மணாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவோணம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார் அப்போ சிலர் பதிமூணு மூணு ரொம்ப தெளிவா சொல்லுது அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார் ஒருவரை ஊழியனா தேர்ந்தெடுக்க பாஸ்ட்ரா ஒரு சபையில அந்த இடத்துல அவர் ஏற்படுத்த மூப்பர்களை ஏற்படுத்த அன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா கைகளை வைத்து அவங்களே ஏற்படுத்தினாங்க இப்ப பவுல் அதே காண்ட செஞ்ச பாருங்க பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா திமுதவே ஒரு மூப்பன் செய்யக்கூடிய தவறை இரண்டு மூன்று சாட்சிகளோடு மூன்று சாட்சிகளோடு நீ என்ன செய்யணும் விசாரிக்கணும் தப்பு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் நிரூபிக்கப்பட்டு விட்டால் எல்லாருக்கும் முன்பதாக அவரை கடிந்து கொள்ள வேண்டும் ஆனா அதே சமயத்துல சீக்கிரமா நீ யார் மேலையும் கையை வைக்காத உடனடியாக அவசர அவசரமாக யாரையும் மூப்பனாக ஏற்படுத்தாதே ஒருவரை இந்த மாதிரி பொறுப்புக்கு என்ன செய்யாத கொண்டு வராத மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்பட்டு விடாதே உபரீதம் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள் எதையுமே அவசரமா கையை வைத்து ஆளே இல்லைங்க இவர்தான் கொஞ்சம் பா அந்த கூட்டத்திலே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற அவரை என்ன செஞ்சிடலாம் நாம ஒரு மூப்பனாக ஏற்படுத்திடுவோம் ஒரு ஊழியனாக ஏற்படுத்தி விடுவோம் ஏன்னா ஊழியனே இல்லைங்க சில இடங்கள்லே போதகர்கள் ஒரு இடத்துல சபை நடத்திட்டு இருப்பாங்க இன்னொரு இடத்துக்கு பார்த்தா அங்க ஒரு இது ஆரம்பிச்சிருப்பாங்க அங்க யார் போய் நடத்துலன்னு தெரியாது இவருடைய மருமகன் மகன் அல்லது வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வசனம் தெரியாம இருக்கலாம் ஊழியனா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம் அந்த இடத்த தக்க வைக்கணும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவசர அவசரமா ஒருத்தர் வந்து இந்த உன்னை ஊழியனாக நான் அங்கீகரிக்கிறேன் தலைமையில கையை வச்சு ஜெபிச்சு அங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவர் அங்க போய் இல்லாத தப்பான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் பவுல் இந்த விஷயத்தை குறிச்சுதான் பேசுறாரு மூப்பனானவனுக்கு விரோதமா வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் மூன்று சாட்சிகளோடு விசாரித்து நிர்ணயம் பண்ணி எல்லாருக்கும் முன்பதாக அவர்களை கடிந்து கொள் ஆனா அவங்க ஏன் இந்த மாதிரி பாவத்துல வீழ்ந்தாங்கன்னா இப்படி அவசர கதியில் அவங்கள ஊழியர்களாக மூப்பர்களாக போதகர்களாக மேய்ப்பர்களாக பிஷப்பாக ஏற்படுத்தினது தான் அதுக்கு காரணம் ஸோ சீக்கிரமாக யார் மேலேயும் கையை வைத்து விடாதே பிரியமானவர்களே இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் யாரையும் அவசர கதியில் மூழியன ஏற்படுத்தி கையை வச்சு அவனை ஊழியனை யார் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது தான் வசனத்தினுடைய அர்த்தம் இது தெரியாம ஒருத்தர் கை மேலே வச்சு ஜெபிச்சா அந்த வியாதி அப்படியே சொல்லின்னு எனக்கு வந்துடும் அந்த பிசாசு ஓடாது என்னை வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்படி எல்லாம் யாராவது சொன்னால் இந்த மாதிரி சொல்லி உங்களிடத்தில் எதையாவது பணத்தை கறந்தால் ப்ளீஸ் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ